நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் கலிகூறும். திருப்பாடல்கள் 13:5. இறை இயேசுவில் இனிய உறவுகளே, இறைவன் தரும் விடுதலையை இறை மகனின் பிறப்பில் சுவைக்க இருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருவருகை காலத்தின் 2ஆம் வாரம் திங்கட்கிழமை இன்றைய நாள் தித்திப்பாய் அமைய வாழ்த்துகிறேன். கண்களில் பிரச்சனையா? நாங்கள் இருக்கிறோம். கட்டடத்தில் விரிசலா? நாங்கள் இருக்கிறோம். நல்ல கல்வி வேண்டுமா? நாங்கள் இருக்கிறோம். நாவிற்கு சுவை தரும் உணவு வேண்டுமா? நாங்கள் இருக்கிறோம் என உறுதி தர உலகில் பலர் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான விடுதலையை பெற இறைவனால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்குள் விதைக்கின்றன. ஆனால் உண்மையான விடுதலையை தர இறைவனால் மட்டுமே முடியும் என்ற நம்பிக்கையை இன்றைய இறை வார்த்தைகள் நமக்குள் விதைக்கின்றன. இன்று நாம் வாசிக்கின்ற 2 வாசகங்களும் பல்லவியுடன் கூடிய கருத்து, கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் விடுதலை பெறுவார்கள். திருவருகை காலத்தில் பெரும்பாலான வாசகங்கள் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூல் 3 பெரிய பிரிவுகளை உள்ளடக்கியது. நாம் இன்று வாசிக்கின்ற 1வது வாசகம் தாவீதின் வழிமரபில் தோன்றியிருக்கும் ஒரு ஒப்பற்ற அரசர் மூலம் உலகமே அமைதி பெறும். உன்னதமான பொற்காலம் உதயமாகும். உள்ளங்கள் ஏங்கி தவிப்போருக்கு உண்மையான விடுதலை கிடைக்கும் என்ற சிந்தனையை வெளிப்படுத்துகின்றன. திக்கற்றோர் கூவியழைக்க செவிசாய்க்கும் இறைவன் நம்மை இன்று தளர்ந்து போன கைகளை தூக்கி நிறுத்த, தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்த வாருங்கள் என அழைப்பு விடுக்கின்றார். நாம் வாழக்கூடிய திருவருகை காலம் தியாகங்கள் பல புரியும் காலம். நிறைமாத கர்ப்பிணியாய் அன்னை மரியால் எருசலேம் நோக்கி பயணிக்கும் வேளையில் எத்தனை துன்பங்களை அனுபவித்து இருப்பாள் என எண்ணி பார்த்து, எளியோருக்கு செய்யும் உதவியை பாலன் இயேசுவுக்கு செய்யும் உதவியாக ஒருத்தல் தவ முயற்சிகள் தியாகங்கள் செய்யும் புனித மாதம் இது. இந்த நாட்களில் உண்மையான விடுதலையை தருபவர் இயேசு மட்டுமே என்ற நம்பிக்கையை வாழும் சமூகத்தில் நாம் விதைக்க அழைக்கப்படுகின்றோம். இறைவன் தரும் விடுதலை உடல் நோய்களை நீக்கும், உள்ள பிணிகளை போக்கும், மன ஆறுதல் தரும். ஊறி போன பாவங்களை கூட தடம் தெரியாமல் தவிடுபொடியாக்கிவிடும். இந்த நம்பிக்கையே நற்செய்தி வாசகம் இன்று நமக்கு தருகின்றது. இயேசு நலமளிப்பார் என்ற நம்பிக்கை நம்மில் ஆழம் பெறும் பொழுது நாமும் துன்புறுவோரை, தேவையில் இருப்போரை இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இயேசுவின் கரங்களாக மாறுவோம். முடக்குவாதமுற்ற நபரை கட்டிலில் தூக்கி கூரையை பிரித்து இயேசுவின் முன்னால் கொண்டு வந்து வைத்த மனிதர்களிடம் இருந்த நம்பிக்கை நம்மிடம் பெற இன்றைய நாள் நம் நம்பிக்கையை புதுப்பிக்கட்டும். நாளும் பொழுதும் இறை நம்பிக்கையில் ஆழம் பெற்று இறைவன் தரும் விடுதலையை உள்ளத்திலும் உறவுகளிலும் சுவைக்க வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். ஆமேன். மெய்ப்பனும் செய்தி நிறைவாக்கும் இறைவாக்கும்.